வணக்கம் இந்த செஷனில் ஏடபிள்யூஎஸ்இசி டூ இன்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய யூசர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ இது நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சேட்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்ல வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க இதை பத்தின ஒரு ப்ரீஃபிங் வேணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா லினக்ஸ்ல வந்து இது ரொம்ப காமன் நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் செஷன்ஸ்ல பிளஸ் ஈவன் என்னுடைய நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து நம்ம யூசர் டேட்டால வந்து லினக்ஸ்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம் சோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வந்து நம்ம எப்படி ஆட்டோமேஷன் ஆர் இந்த யூசர் டேட்டா ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த யூசர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் லாக்இன் பண்ணதுக்கு அப்புறம் டூவில் இன்ஸ்டன்ஸ் நம்ம லான்ச் பண்ணும்போது இதுல அட்வான்ஸ்ட் ஆப்ஷனில் யூசர் டேட்டா அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன் இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ் டீடைல்ஸ்ல போகும்போது உங்களுக்கு இந்த யூசர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இது ரெண்டு விதமான ஆப்ஷனாக இருக்கும் ஒன்று வந்து நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணலாம் ஜென்ரலாக நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாக இன்கேஸ் நம்ம ஏபிஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணும் போது இந்த பேஸ் சிக்ஸ்டி ஃபோர் என்கோடட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சி ஜென்ரலாக வந்து எதர் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலாக கொடுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு லினெக்ஸில் வந்து டாட் எஸ்ஹெச் ஃபைலாக கொடுக்கலாம் இதுவே நீங்க விண்டோஸ்ல எழுதுறீங்க அப்படின்னா பவர் ஷெல் டாட் பிஎஸ் ஒன் ஃபைவ்லாம் வந்து நீங்க எக்ஸ்டென்ஷனாக வந்து கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணலாம் இல்லாட்டி டைரக்டா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் டேட்டா வந்து ஆட் பண்ணி நம்ம கண்டென்ட் அதில் கொடுத்துக்கலாம் இல்லாட்டி பே சிக்ஸ்டி ஃபோர் என்கோடட் ஃபார்மேட்ல கொடுக்குறீங்க அப்படின்னா சி இதுல வந்து ஏதாவது ஏபிஐ கால்ஸ் வந்து வர மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏ மைக் அஷூர் சாரி ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஏ டபிள்யூஎஸோட கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது ஏபிஏ கால் வழியா தான் நம்ம அதை வந்து ரீச் பண்ண முடியும் அப்போ ஏபிஏ கால் யூஸ் பண்ற சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க இந்த பே சிக்ஸ்டி ஃபோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஸோ இப்போ ஜென்ரலா என்னெந்த பர்பஸ்க்கு வந்து இந்த யூஸர் டேட்டா அப்படிங்கற ஆப்ஷன் யூஸ் ஆகும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுப்போம் சோ யூஸர் டேட்டா அப்படின்றது ரொம்ப காலமா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிருந்திருப்போம் அதாவது இப்போ ஒரு யூசர் லாகின் பண்றாரு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு சர்வர் லாக்இன் பண்றாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன டிரைவ் வந்து மேப் ஆகணும் அவருக்கு வந்து என்னென்ன பாலிசிஸ் என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுப்போம் இதுவே வந்து ஒரு மெஷின்ல வந்து மல்டிபிள் யூசர் லாகின் பண்றாங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் கான்ஃபியர் பண்ணுவோம் இது வந்து நம்ம எதர் வந்து டேரெக்டா சிஸ்டம்ல கொடுக்கலாம் ஆர்எல்ஸ் வந்து நீங்க குரூப் பாலிசி வழியா சென்ட்ரலைஸ்டா மல்டிபிள் சிஸ்டம் டக்டி வழியா புஷ் பண்ணலாம் இதுவே நீங்க இதோட ஆப்போசிட் வந்து லாக் ஆஃப் பண்ணும்போது என்ன ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும் லாக் ஆஃப் ஆஃப்ரிட் கொடுப்பாங்க யூசர் லாக் ஆஃப் ஆகும்போது மிஷினை ஸ்டாப் பண்ணும்போது டவுன் ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க இது வந்து லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவலில் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க யார் யாருக்கு என்ன மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி ஸோ தான் இங்கே என்ன பண்றோம் கிளௌடில் கிளௌட்ல வந்து ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும் பொழுது ஒரு இன்ஸ்டன்ஸ் இனிஷியலைஸ் ஆகும்பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லை பூட் ஸ்டாப்பிங் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இப்போ மெஷின் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பூட் ஆகுது அதில் வந்து மெஷின் பூட் ஆகும்போது சில விஷயங்கள் சில கமாண்ட்ஸ் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் ஸோ டாப் ஆஃப் ரெகுலர் பூட்டிங் அடிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்றோம் சொல்லுவாங்க இல்ல யூசர் டேட்டா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இது இன்டர்சேஞ்சபிளா இந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பட் அட் எண்ட் இப்ப இந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணும்போது சில விஷயங்களை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும் ஸோ என்ன மாதிரியான பர்பஸ் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றது இல்ல அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்றது இல்ல பேக்கேஜ் லோட் பண்றது உங்க மிஷினை வந்து அப்டேட் பண்றது சில ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான பெர்மிஷன்ஸ் கொடுக்குறது இன்டர்நெட்ல இருந்து இந்த பர்ட்டிகுலர் மிஷினுக்கு தேவையான ஃபைல்ஸ் டேரெக்டா வந்து ரெபாசிட்டரி அப்டேட் பண்றது சர்வீசஸ் வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் மெஷின் பூட் ஆகும்போது ஸ்டார்ட் ஆகணும் எது இதெல்லாம் வந்து நம்ம டிசேபிள் பண்ணணும் என்னென்ன மாதிரியான செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் பாலிசி இதெல்லாம் வந்து அப்டேட் பண்றது இந்த மாதிரி எனி திங் வாட் யூ யூ கேன் திங்க் ஆஃப் யூ கேன் டூ இட் வை திஸ் பூட் ஸ்டாப்பிங் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து குரூப் மெம்பர்ஷிப் சோ ஒரு நெட்வொர்க்ல இருக்க வந்து மவுண்ட் பண்றது மேப் பண்றது ஃபைல் சிஸ்டம் சோ ஆல் தீஸ் எல்லாமே வந்து நம்ம வி கேன் டூ ஓகே சோ டேட்டாவை பொறுத்த அது பை ஃபால்ட்டா வந்து ரூட் அக்கௌண்ட்டாக தான் ரன் ஆகும் அது அதனால நீங்க வந்து சூடோலாம் கொடுக்க தேவையில்லை அந்த பர்டிகுலர் கமாண்ட்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா அது அட்மின் அக்கௌண்டா ரூட் அக்கௌண்ட்டில் தான் ரன் ஆகும் சோ பை டிஃபால்ட் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து மெஷின் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டைம் தான் ரன் ஆகும் பட் அதை நீங்க பர்சிஸ்ட் பண்ண முடியும் அதாவது எத்தனை தடவை வந்து மெஷின் ஸ்டார்ட் ஆனாலும் ரீஸ்டார்ட் ஆனாலும் அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகிற மாதிரி பர்சிஸ்டன்ட் ஒரு கமாண்ட் ஒரு ஸ்விட்ச் ஆட் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது வந்து எவ்ரி டைம் மெஷின் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த பர்சிஸ்டன்ஸ் இருக்கங்க அந்த கண்டினியூட்டி இருந்துட்டே இருக்கும் யூசர் டேட்டா அப்படின்றது இட்ஸ் an instance attribute அப்படினா OS குள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் குள்ள இருக்கக்கூடிய ஒரு attribute அதனால இது AMI எடுக்கும் போது வந்து இந்த பர்టిక్యులர் attribute வந்து அது எடுத்துக்காது ஓகே சோ நீங்க AMI இமேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதல யூசர் டேட்டா வந்து சேர்ந்து வராது இது நான் வச்சிருகேங்க தென் ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஒன் சிக்ஸ்டி நைன் டூ பிப்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி நைன் டூ ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்றது இன்ஸ்டன்ஸ் மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷனை எல்லா கிளவுட்லயுமே இந்த சேம் ஐபி அட்ரஸ் தான் யூஸ் இது இன்ஸ்டன்ஸ் மெட்டா டேட்டா சர்வீஸ் அப்படின்ற ஐபி அட்ரஸ் சொல்லுவாங்க அதிலே வெர்ஷன்ஸ் இருக்கு வி வி ஒன் சொல்லிட்டு இப்ப இந்த லிங்க கூட அந்த சர்வர்களை லாக்இன் பண்ணிட்டு என்ன யூசர் டேட்டா இருக்கு அப்படின்றத யூ கேன் நீங்களை அதே மாதிரி நீங்க அமேசானுடைய ஏடபிள்யூஎஸ் கமாண்ட் லைன் ஈஸி டு டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆட்ரிபியூட்ஸ் வரும் இது ஏபிஐ கால் வழியா ஆக்சஸ் பண்ணலாம் இல்ல எச்சிடிபி கால் வழியா உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் நிறைய நீங்க யூசர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும் இது இப்போ நம்ம ப்ராக்டிகலா இது எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத பாப்போம் இது மூணு டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு ஒன்னு வந்து நம்ம வந்து பேட்ச் ஸ்கிரிப்டா நம்ம கொடுக்க முடியும் இப்போ நீங்க விண்டோஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு டென் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்லாம் வந்து பே பேட்ச் ஃபைல்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க பேட்ச்க்ரிப்ட் தான் ரன் பண்ணுவாங்க உங்களுடைய விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது இன்னுமும் சப்போர்ட் பண்றாங்க ஸோ பேட்ச் ஃபைல் ரன் பண்ணலாம் நீங்க ஒரு விண்டல் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்க இல்ல எனக்கு ஒரு நார்மல் பேசிக் பேட்ச் கமெண்ட்ஸா தெரியும் அப்படின்னா நீங்க அத ரன் பண்ணிக்கலாம் பேசிக் ஸ்கிரிப்ட் இல்லாட்டி எனக்கு நான் பவர்ஷியல் தெரியணும் நான் ஆட்டோமேஷன் டீம்ல இருக்கிறேன் எனக்கு வந்து பவர் ஷெல் ஃபெமிலியர் அப்படின்னா நீங்க பவர் ஷேல் ரன் பண்ணலாம் இல்ல நான் டெவப் இன்ஜினியரா இருக்கேன் ஒரு டெவலப்பர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு யாமல் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கான்ஃபிகரேஷன் லேங்குவேஜ்ல எழுதுறீங்க இல்ல அந்த டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா யூஸ் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க இது பண்ணலாம் ஸோ அப்ப வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் வந்து சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு நார்மல் பேட்ச் யூஸ் பண்ணலாம் பவர் ஷெல் எழுதலாம்

ஜீரோ ஒன் அப்படின்னு ஒரு சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ நிறைய டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இதில் வந்து விண்டோஸ் டெமோன்றதால நீங்கள் விண்டோஸோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆராக ஈவன் பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ட்வெண்ட்டி நைன்டீன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க ஸோ இதில் வந்து நான் வந்து கீபேர் புதுசாக செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம் அரவுஸ் வந்து இதில் ரீசெண்டாக நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னைக்கு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணால் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகே லெட் மீ கிரியேட் அ நியூ கீபேட்

ஸோ ஜென்ரலாக நீங்க வந்து இந்த பேஸ் சிக்ஸ்டி ஃபோர் இது பண்ணும்போது ஏபிஐ கால் பண்ணும்போது ஐஏஎம் ரோல்லாம் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் ஆக்சஸ் கீ வச்சு அது ஒர்க் ஆகும் ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் இப்போ ஜெனரலா இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் எப்படி கொடுப்பாங்க விண்டோஸ்ல அப்படின்னா ஜி இது வந்து எப்படின்னா ஜெனரலா ஸ்டார்டட் வித் இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணோம் அதை அகெயின் அதை க்ளோஸ் பண்ணணும் உங்களுக்கு ஸ்லாஷ் ஸ்கிரிப்டுன்ட்டு ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறது இல்லை யூசர்ஸ் மேனேஜ் பண்ணுறது சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது இல்லை ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஃபீச்சர் இன்ஸ்டால் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஆப் சொல்லிட்டு அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள டெம்பரரி ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைலை கிரியேட் பண்றேன் அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு இதுல என்ன பண்றேன் அப்படின்னா அதுல வந்து கரண்ட் டேட் அண்ட் டைம் பண்றேன் ஓகே சோ ஓகேதான் அதுல பண்றேன் இந்த ஸ்கிரிப்ட் இப்போ ஒர்க் ஆகுதா என்னன்றதை லான்ச் பண்ணி பார்ப்போம் இது எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் எப்படி எல்லா டைம் மெஷின் ரீபூட் ஆகும்போது ஸ்டார்ட் ஆகும்போது வரணும் அப்படின்றது ஆட் பண்ணலாம் அது சிம்பிள் ஒரு லைன் தான் ஆட்டோமேட்டிக்கா அதுல பர்சிஸ்டன்ஸ் வந்துடும் இப்ப கரண்டா வந்து இந்த யூசர் டேட்டா அந்த இது ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும்போது அந்த ஸ்டாண்ட் டெஸ்ட் அப்படின்ற டெம்பரரி போல்டர்ல வந்து கிரியேட் ஆகணும் உங்களுடைய ரூட் டைரக்டரில ஸோ அது போய் நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிஷினில் வந்து நமக்கு கீ ஜென்ரேட் ஆகிருக்கா அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம எடுத்துப்போம் நம்மளுடைய கனெக்ட் ஆப்ஷன் என்ன எனேபிள் ஆகலை இங்கே பெண்டிங்கில் தான் இருக்கு ஸோ மீன்வைல் நான் அதில் வந்து ஒரு எக் எக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஸோ இதில் வந்து லாஸ்டில் வந்து ஸ்லாஷ் பர்சஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணிங்க இந்த ஒரு லைனை ஆட் பண்ணிங்க அப்படின்னா பர்சஸ் ட்ரூ அப்படின்னா மிஷின் எத்தனை தடவை நீங்கள் ரீபூட் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் பர்சிஸ்டன்ஸ் இதுவே வந்து பவர் ஷெல் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் பேட் ஸ்கிரிப்டுக்கு வந்து ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து பவர் ஷெல் ஸ்லாஷ் பவர்ஷெல்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ இதில் நீங்கள் மல்டிபிள் கமாண்ட்ஸும் நீங்கள் ரன் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்கிரிப்டாக தான் நீங்கள் இதை ரன் பண்ணும் கிடையாது நீங்கள் ஸ்கிரிப்ட் ஃபைலாக கொடுக்கலான்னு கொடுத்துக்கலாம் இதை வந்து காப்பி பண்ணி ஒரு டாட் பிஎஸ் ஒன் ஃபைலாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல போய் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபைலா என்ன ஆகுது அதே தான் நடக்குது இதுல ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்றோம் டெம்ப் வந்து அந்த என்ன டேட் இது கொடுக்குறோம் பிளஸ் வந்து இதுல விண்டோஸ் உடைய வெப் சர்வர் ஐஏஎஸ் வந்து இந்த மிஷின்ல இன்ஸ்டால் பண்றோம் அதுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் தேவையோ அதை சேர்த்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் இந்த லைனை நம்ம ஆட் பண்ணி பார்ப்போம் இதுல இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதான்னு பார்க்கலாம் இந்த இன்ஸ்டன்ஸ்ல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை அந்த நம்ம பண்ண செட்டிங்ஸ்லாம் வந்து அப்டேட் ஆயிருக்கான்றது குயிக்காக போய் ஒருத்தரை செக் பண்ணிப்போம் ஸோ ஸ்டேன் நார்த் வெர்ஜீனியா டவுன்லோட்ஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை டிக்ரூட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மிஷினில் நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ இதோடைய ஐபி அட்ரஸ் எடுத்துகிட்டு ஆர்டிபி எடுத்து பார்ப்போம் ஸோ அதுக்குள்ளே நமக்கு விண்டோஸில் டெம் டேரக்டரியில் வந்து ஸ்டான் டெஸ்ட் டாட் லாக்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கணும் அதில் வந்து அந்த சிஸ்டம் உடைய கரண்ட் டேட் அண்ட் டைம் அதில் ஆட் ஆகிருக்கணும் ஸோ இதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் எப்படி இதை மாற்றலாம் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த யூசர் டேட்டாவை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து மாற்ற முடியாது ஸோ அந்த சிஸ்டம் டவுன் பண்ணி தான் இன்கேஸ் நீங்கள் யூசர் டேட்டாவை மாற்றணும் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரொசீஜர் அதுதான் மெத்தட் சோ இதில் எதுவும் ஸ்பேஸ் எல்லாம் இல்ல இல்ல காப்பி பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் இருந்த மாதிரி அதனால ஜஸ்ட் இருந்தாலும் பண்ணிட்டேன் பண்ணி பார்ப்போம் இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு இந்த சிஸ்டம் ரூட்ல சி விண்டோஸ்ல டெம்ப்ல வந்து ஸ்டாண்ட் டெஸ்ட் டாட் லாக் அப்படின்ற ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம் அதே மாதிரி நம்ம சேம் மிஷினில் ஸ்கிரிப்ட் மாத்தினா மாத்தலாம் ஆரல்ஸ் வந்து இதை தனியா கூட நம்ம இன்னொரு மிஷின்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இதோட லாக் எல்லாம் எப்படி ஸ்கெட்ச் பண்ணலாம் இது கீழே இருக்க ஆப்ஷன் வந்து யாமல் ஃபைல் ஓகே ஸோ இது மூணு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான் ஈஸியாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் கற்றுக்கலாம் ஸோ லெட் மீ லான்ச் த இன்ஸ்டன்ஸ் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஸ்டாண்ட் டெஸ்ட் சர்வர் டூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் லெட் மீ கோன் தி ஸ்கிரிப்ட் ஸோ இதில் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவே இருந்துட்டு போட்டோம் கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா லாக் ஃபைல் வேறு இடத்துல இருக்கும் அதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன லாக் எங்கே செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி நைன்டீன் சூஸ் பண்ணுறேன் ஸோ அதே கீபேட் கூட சூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கிரியேட் பண்ண டுவெல்த் ஏப்ரல் ஸோ இதில் எஸ்டிடிபிஐ அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா அலோவ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுல ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம் எல்லாம் எங்களுக்கு பேஜ் வருதுன்னு பாத்துக்கலாம் ஸோ அட்வான்ஸ் டீடைல்ஸ்ல போயிட்டு அதே யூசர் பிஎஸ் ஒன் ஃபைலாக சேவ் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துக்கலாம் நீங்க கம்மியான லைன்ஸ் தான் கம்மியான கமாண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஆல் லான்ச் இட் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நீங்கள் பேட்ச் ஸ்ட்ரிப்காட் கொடுக்கலாம் இல்லை ஷெல் க்ரிப்டாக கொடுக்கலாம் இல்லை வந்து யாமல் ஃபைலாகவும் கொடுத்து நீங்கள் ரன் பண்ண முடியும் ஸோ அந்த சிஸ்டம்ல வந்து நமக்கு அந்த டெஸ்ட் ஃபைல் கிரியேட்டாக இருக்கா ஸ்டாண்ட் டெஸ்ட் டாட் லாக் அப்படி கிரியேட்டாயிருக்கான்னு பார்ப்போம் ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய சி டிரைவ்ல விண்டோஸில் தான் அந்த டெம்ப் ஃபோல்டர் இருக்கும் ஸோ அதில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுதான் நம்மளுடைய சிஸ்டம் ரூட் அது ஸோ அது கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட யூசர் டேட்டா வந்து ப்ராப்பராக ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம் அது வந்து எங்கே போயிட்டு நம்ம லாக் செக் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ இதில் உங்களுடைய சி டிரைவ்ல சில டைம் வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது அதோடைய ஃபைல்ஸ்லாம் ஃபைல்ஸ் ஹிட் அன் ஆயிருக்கு இப்போ ப்ரோக்ராம் டேட்டெல்லாம் எல்லாம் அன் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க அதை இது பண்ணிக்கலாம் இதில் டெம்ப் ஃபோல்டர்ல தான் ஸ்டாண்ட் டெக்ஸ்ட் இங்க பார்த்தீங்களா இப்போ கிரியேட் ஆயிருக்கு இன்னைக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் இந்த டைமுக்கு கிரியேட் ஆயிருக்கு இதுக்குள்ள போயிட்டு டேட் அண்ட் டைம் இருக்குன்னு பாத்துக்கலாம் கரண்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துட்டு எக்கோ கொடுத்துட்டு அதுல டாலர் டேட் டாலர் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வருமோ அதுதான் அங்க வந்திருக்கு ஸோ அது எப்போ கிரியேட் பண்ணமோ அந்த டைமுக்கு வந்து அந்த ஃபைலில் இப்போ கிரியேட் ஆயிருக்கு நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம் இந்த மெஷினில் இருக்கக்கூடிய டேட் என்னென்னு பண்ணுங்க பண்ணுங்கள் வந்து டைம் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்றத கொடுத்துருந்தோம் ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு ஸோ இதில் வந்து எக்கோ டேட் அண்ட் டைம் ஸோ இதுதான் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு ஸோ எந்த டைம்க்கு ஆச்சோ அந்த இது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு கரெக்டுங்களா ஸோ இது ஒர்க் ஆகுது நமக்கு இந்த ஸ்டாண்ட் டெஸ்ட்டுன்ற ஃபைலும் கிரியேட் ஆகிருக்கு இப்போ இதே மிஷினில் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த மிஷின்லேயே நான் வந்து இந்த லெட்ஸே வெப்சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கிரிப்ட் டைரெக்டாக போயிட்டு அங்கே மாற்ற முடியாது ஸோ இதை போயிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த மிஷினில் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம் எங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன் இதுல போயிட்டு சர்வர்ல போயிட்டு நம்ம எங்க போய் செக் பண்ணலாம் என்ன யூஸர் லேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத குயிக்காக காமிச்சிடறேன் ஓகே ஃபஸ்ட்டு சர்வரில் போயிட்டு இதில் ஆக்ஷன்ஸில் இன்ஸ்டன்ட் செட்டிங்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் யூஸ் இருக்கும் பட் இங்கே எடிட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்காது ஏன்னா வந்து மிஷின் ரன்னிங்கில் இருக்குது இதை நீங்கள் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அதை எடிட் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு இதை போயிட்டு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னால் அந்த எடிட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும் நீங்கள் போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ அந்த செகண்ட் சிஸ்டம் வந்து நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம் மென் வாயில் ஓகே இது ஸ்டாப்பிங் ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் உங்களால் போயிட்டு அதை எடிட் பண்ண முடியும் ஸோ செகண்ட் மிஷினை கனெக்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம் பண்றது காபி பண்ணிக்கிறேன் போயிட்டு பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சிக்கிறேன் ஸோ ஜென்ரலா அதே கீ கொடுக்கும் போது அதே பாஸ்வேர்டு வரும்னு சில பேர் அசீம் பண்ணிருப்பீங்க அப்படி கிடையாது ஸோ சேம் கீக்கு வந்து வேற வேற இன்ஸ்டன்ஸ்ல நீங்க அதை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க ஜென்ரேட் பண்ற ஹேஷ் வேல்யூ வந்து மாறும் ஓகே இது செகண்ட் இன்ஸ்டன்ஸ்ல வந்து என்ன நடந்திருக்கணும் இது வந்து நம்ம பவர்ஷியல் வழியா பண்ணோம் பவர்ஷியல் வழியா அதே மாதிரி சேம் அந்த லொகேஷனில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண சொல்லிருந்தேன் டெம்ப் டைரக்டரியில தென் வந்து இன்ஸ்டால் விண்டோஸ் ஃபீச்சர் வெப் சர்வரையும் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தோம் இது நம்ம போய் செக் பண்ணலாம் இது ஒர்க் ஆச்சா ஆகலையா அப்படின்றத லாக் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு குயிக்காக காமிச்சிடுறேன் ஸோ தட் நீங்கள் ஏதாவது உங்கள் ஆர்கனைசேஷனில் பூட் ஸ்டாப்பிங் பண்ணுறீங்க இல்லை நான் வந்து ஒர்க் ஆச்சா இல்லையான்னு வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லாகின் ஆகும்போது கொஞ்சம் டிலே இருக்கும் ஈவன் அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது இல்லைங்களா அந்த ஐஏஎஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு வேலிடேட் பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது எங்க போய் பாக்கணும் அப்படின்னா உங்களுடைய சி டிரைவ்ல இப்ப நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா

இந்த விண்டோஸ் லான்ச் லாக் அப்படின்ற பாத்துல போனீங்க அப்படின்னா உங்களால் அந்த லாக் ஃபைலை செக் பண்ண முடியும் இப்போ இந்த மிஷினில் வந்து நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் அந்த ஐஏஎஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுத்ததெல்லாம் ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை நம்ம குயிக்காக வேலிடேட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மிஷின் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு லாக்இன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இருந்து நம்மளுடைய சி டிரைவில் போயிட்டு இதை கமெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ஆகுது இந்த மிஷினில் ஓகே குட் மேபி சம்திங் இஸ் கோயிங் ஆன் இட்ஸ் குட் சைன்ல போயிட்டு நானு டைரக்டா அந்த பாத்துக்கு கொண்டு போறவங்களை இதுக்குள்ள வந்து ஒரு லாக் ஃபைல் இருக்கும் ஈஸி டு லான்ச் இந்த யூசர் டேட்டா அப்படின்ற ஒரு எக்ஸிக்யூஷன் இருக்கு இதுக்குள்ளயும் வந்து என்னென்ன யூசர் டேட்டால வந்து நம்ம கொடுத்திருந்தோம் அது எக்ஸிகூட் ஆச்சா இல்லையா சோ பவர்ஷெல் டேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது செக் பண்ணிக்கலாம் இது எதாவது ப்ராப்ளம் இருந்ததா இல்ல நீங்க கொடுத்தது வந்து பர்சிஸ்டன்ட் இதா கொடுத்துருக்கீங்களா இல்லையா நீங்க செக் பண்ணலாம் வேற இதுல வந்து ஈஸி டு லான்ச் அப்படின்றது வந்து இதுல ஒர்க் ஆச்சா இல்லையா நம்ம கொடுத்த ஐஏஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆச்சா இல்லையா அப்படின்றது இங்க போய் நீங்க கீழே லாஸ்டா செக் பண்ணிக்கலாம் ஸோ அட்மின் ஈஸி டு ஐபர்னேஷன் ஸோ இது போயிட்டு செக் பண்ணுறாங்க ஏதாவது என்னென்ன மெட்டர் டேட்டா இருக்குது என்னென்ன விஷயங்கள் நம்ம பாஸ் ஆன் பண்ணோம் டி டூ மைக்ரோ என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருந்தோம் இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் லாக் ஃபுல்லாகவே செக் பண்ண முடியும் ஸோ இதிலே போயிட்டு நீங்க சீல வந்து உங்களுக்கு ஐநட் பப் அப்படின்ற போல்டர் கிரியேட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சு கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா பக்கா வந்து டபிள்யூ ரூட் இருக்கு ஸோ அப்போ ஐஏஎஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு அது வருது ஸோ இதில் இன்னொரு சின்ன விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ யூசர் டேட்டால வந்து நமக்கு நமக்கு வேணுன்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம் ஏடபிள்யூஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே சில விஷயங்களை வந்து அவங்க யூசர் டேட்டாவில் கொடுத்துட்றாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வால்பேப்பர் செட்டப்லாம் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க உங்களுக்கு வால் பேப்பர் எப்படி இருக்கணும் அதுல என்னென்ன வந்து பிஜி பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகணும் அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு முன்னாடியே அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்கா அது டீஃபால்ட்டா அவங்க ரன் பண்றாங்க என்ன மாதிரியான சின்டாக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வரணும் அதுல என்ன மாதிரியான ஐபி அட்ரஸ் அசைன் ஆகணும் இப்போ உங்களால இங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இந்த இடத்துல இங்க ரைட் சைடுல போஸ்ட் நேம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அது ஃபெச் பண்ணி அவங்களுக்கு அங்க லிஸ்ட் ஆகிறது காரணமே அவங்களும் வந்து சம் கைண்ட் ஆஃப் பூட் ஸ்டாப்பிங் பண்றாங்க அதனால தான் உங்களுக்கு அது ரெண்டர் பண்ணி இங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு இந்த ரைட் சைட்ல இங்க காமிக்கிறது அதே சேம் ஃபைல் இங்க பார்க்க முடியுது பாருங்க இந்த கண்டென்ட் தான் அந்த இடத்துல உங்களுக்கு அங்கே லிஸ்ட் ஆகாது ரைட் சைட்ல இது பாத்தீங்கன்னா இதுதாங்க ரெண்டாயிரம் ஹோஸ்ட் நேம்ல ஆரம்பிச்சு இன்ஸ்டன்ஸ் ஐடி எல்லாமே ஸோ இதுல இருந்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா தான் அங்க லிஸ்ட் ஆகுது ஸோ இங்க இருந்தா அவங்களுக்கு அங்க பிரிண்ட் ஆகுது அந்த வால்பேப்பர்ல பிஜி இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இங்கே தான் வந்து நீங்கள் ஏதாவது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகல அப்படின்னா லாக் ஃபைல்லாம் இங்கே தான் செக் பண்ணுவீங்க ஸோ ஈஸி டு லான்ச் வெர்ஷன் டூ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இது டுவெண்ட்டி நைன்டீனில் வந்து இந்த இது இருக்கும் இதுவே நீங்கள் பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டுவெண்ட்டி டுவெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெல் ஆர் டூலாம் ஈஸி டு கான்ஃபிக்னு இருக்கும் அந்த லாக் ஃபைல் ஸோ இப்படி தான் நீங்கள் பூட் ஸ்டாப்பிங் பண்ணி உங்களுக்கு தேவையான டூல்ஸ் அப்டேட்ஸ் வாட் எவர் டவுன்லோட் பண்ணுறது இல்லை சர்வீசஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது யூசஸ் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி வாட் எவர் யூ வாண்ட் டு டூ அழகா வந்து பாத்தீங்கன்னா மூணு மெத்தட்ல பண்ணலாம் பேஷ்ரி தெரியுன்னா பேட்ச் பேட்ச் பழைய மெத்தட் பண்ணுங்க இல்ல வந்து பவர் ஷெல் பண்ணுங்க இல்ல யாமல் தெரியும் டெவப் டீம்ல இருக்க யாமல் கத்து இருக்கா அப்படின்னா யாமல் பண்ணலாம் குயிக்கா வெரிஃபை பண்ணிருவோம் அந்த ஐஏஎஸ் நம்ம கொடுத்தது இன்ஸ்டால் ஆயிருக்கா இது நம்ம இங்க ஆல்ரெடி பாத்துட்டோம் உங்களுக்கு ஐந் டபிள்யூ ரூட் ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு சோ இத சின்ன சின்ன கஸ்டமைசேஷன் எல்லாம் பண்ண முடியும் இப்போ இசி டு கான்பிக் சர்வீஸ்ல போயிட்டு அந்த இஎக்சி ஃபைல ரன் பண்ணீங்க அப்படின்னா சில கஸ்டமைசேஷன் பண்ண முடியும் இந்த ஐபி அட்ரஸ் இப்ப காப்பி பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃபால்ட் வெப் பேஜ் வரணும் ஸோ அது ஏன்னா ரூட் ஃபோல்டர் இன்ஸ்டால் ஆயிருந்தது அதே மாதிரி நம்ம பண்ணும் போது நம்ம ஐ திங்க் வி அலோட் ஐசிடிபி பக்கா உங்களுக்கு வந்து டிஃபால்ட் ஆகும் பேஜுங்க வந்துருச்சு போயிட்டு நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து என்னென்ன லெஃப்ட் சைடில் பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடத்துல வந்து இப்ப ஐஏஎஸ் வெப் சர்வர் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு லோட் ஆகும் ஸோ அப்போ இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்கே கிளியராக உங்களுக்கு தெரிய வந்துடும் இல்லாட்டி இதில் ஆட் ரோல்ஸில் போனீங்க அப்படின்னாலே அதில் இப்போ டீஃபால்ட்டாகவே உங்களுடைய ஐஏஎஸ் வந்து அதில் செலக்ட் ஆயிருக்கும் வெப் சர்வர் வெப்சர்வர் ஐஏஎஸ் அப்படின்ற ஆப்ஷன் இதில் பை டிஃபால்ட்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக இது இன்ஸ்டால் பண்ணுற ரோல்ஸ் மட்டும்தான் இதில் வரும் ஸோ உங்களுக்கு அந்த விண்டோஸோடைய ஃபீச்சர் வந்து இதுல இன்ஸ்டால் ஆயிருக்கு எப்படி இன்ஸ்டால் ஆயிருக்குன்னா நம்ம கொடுத்த கமாண்ட் வழியாக தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு சம்டைம்ஸ் அந்த லாக் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஸோ மற்றபடி இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சுச்சு பாருங்க வெப் சர்வோரம் என்னசலா இருக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அதுக்கு தேவையான மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அது கொஞ்சம் நென்சலா இருக்கு பாருங்க மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் பக்கா ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் டூ இட் இன் விண்டோஸ் ஸோ கமெண்ட்ஸ்ல கேட்டவங்களுக்கு நான் அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் யூ கேன் ப்ராக்டிஸ் செல்ஃப் பண்றேன்